உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று கதை சொல்லிகள் என்னும் சொல்லை காண்போம். பழங்காலத்திலே குழந்தைகளுக்கு கதை சொல்வதற்கென்றே சில பேர் இருப்பார்கள். அவர் வீடு வீடாக சென்று மாலை நேரத்திலே குழந்தைகள் உறங்குவதற்கு முன்பு நல்ல கதைகளை எல்லாம் சொல்வார்கள். அந்த கதை கேட்பதன் மூலம் அந்த குழந்தைகளுக்கு அறிவு பெருகும், சொல்லாற்றல் பெருகும், மொழித்திறன் பெருகும். அதனால் கதை சொல்லிகளை விரும்பி அழைப்பார்கள். மலையாளத்திலே கதை சொல்லிகள் என்ற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் கூட அப்படி பழங்காலத்தில் இருந்திருக்கக்கூடும். இப்பொழுது அது இல்லாமல் போய்விட்டார்கள். அந்த கதை சொல்லிகள் என்ன சொல்வார்கள் என்றால், அந்த குழந்தை 2 வயது குழந்தையா, 3 வயது குழந்தையா என்ற அந்த வயது ஏற்ப கதை சொல்வார்கள். மீறிய சிறிய குழந்தை என்றால் அவர்களுக்கு காக்காய் குருவி கதை என்பது போன்ற சொன்னால்தான் குழந்தைகள் விரும்பி கேட்பார்கள். அந்த கதை சொல்லும்போது என்ன செய்வார்கள், விரல்களை ஒன்றின் மீது ஒன்று மடுக்கி கொண்டு அந்த குழந்தைக்கு காட்டி, காக்காய்க்கு கம்பு குத்தி கையொடுங்கி போச்சு, நாகருக்கு பொங்கல் இட்டு நல்லாயி போச்சு, கையை விரல் மேல் விரல் மடக்கி கை மடங்கி விட்டது போல் காட்டி, பிறகு நாகருக்கு பொங்கல் நல்லாயி போச்சு என்று கை விரித்து காட்டுவார்கள். குழந்தை சிரிக்கும், கடவுளை வணங்கியதனாலே இந்த நன்மை ஏற்பட்டது என்று குழந்தை நினைக்கும். அதற்கு அடுத்து 3-4 வயதுடைய குழந்தைகள் சொல்லும்போது, முக்காப்படி அரிசி எடுத்து முறுக்கு சுற்றுங்கோ, ஏரோட்டும் மாமனுக்கு எடுத்து வையுங்கோ, ஊர் சுற்றி மாமனுக்கு ஒன்றும் இல்லைங்க. எனவே விடுதலை போல கதை சொல்வார்கள். எனவே சோம்பேறியாக இருப்பவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, உழைப்பவனு தான் மேன்மை என்ற ஒரு கருத்தை குழந்தைகள் உள்ளத்தில் விதைப்பார்கள். அதனால் இந்த கதை சொல்லிக்கு சமுதாயத்தை நல்ல மதிப்பு இருந்தது. அதன்பது அதை விட சற்று பெரிய குழந்தைகளை சொல்லும்போது, ஒரு காக்கை கூண்டுக்கு ஒரு குருவி ஓடி வந்தது. மழை பெய்து கொண்டிருந்தது. காற்று மழையும் கலந்தடிக்குது, காக்காயக்கா கலவை தர, காக்காயக்கா கலவை தர என்று சொல்லும். அது காக்கா என்ன சொல்லும், இப்போ தான் குழந்தைக்கு சோறுட்டி கொண்டிருக்கேன், கொஞ்சம் பொறுத்துருக்கு. மறுபடியும் அது காற்று மழையும் கலந்தடிக்குது, காக்காயக்கா கலவை தர என்று குருவி கேட்கும். நான் இப்பொழுது தான் குழந்தை தூங்க வைக்கிறேன். மறுபடியும் கதவு தட்டும்போது, இப்பொழுது தான் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுகிறேன். அதன் பிறகு கதவு தட்டும்போது, வீட்டில் மாமனார் மாமியாருக்கெல்லாம் நான் சோறு போடுகிறேன், அதன் பிறகு ஒரு படுக்கை போட வேண்டும், அவர்கள் தூங்கும் வரையிலே கை கால அமுக்கி விட வேண்டும், அதன் பிறகு மீண்டும் அதை கதவு தட்டினால், இப்பொழுது தான் கணவனுக்கு சோறு போடுகிறேன், இப்பொழுது தான் நான் சோறு உண்கிறேன் என்று கடைசியில் கதவு திறக்கும். இது எதை காட்டுகிறது என்றால், ஒரு குடும்பத்திலே உள்ள பொறுப்புகள் என்னென்ன, அது எவ்வளோ நன்றாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை குழந்தைகளின் மனதிலே இந்த காக்காய் குருவி கதை மூலம் அவர்கள் சொல்வார்கள். அதன் பிறகு திறமை வளர்ப்பது, எவன் பேச்சு திறமை உள்ளவனோ அவன் வாழ்க்கையிலே வெல்வான் என்பதுக்கு அதுக்கு ஒரு கதை சொல்வார்கள். அதுவும் ஒரு குருவி கதை தான். ஒரு குருவி அரண்மனைக்கு வரும். அரசன் நிறைய நகை போட்டு கொண்டிருப்பான், நிறைய தங்க காசு வைத்திருப்பான். அந்த குருவி ஒரு தங்க காசு எடுத்துக்கொண்டு ஓடியே போய்விடும். குருவி தங்க காசு எடுத்துக்கொண்டு போய்விட்டது என்று போர் வீரர்களெல்லாம் அனுப்பி பல இடங்களிலே தேடி அந்த குருவியை பிடித்து கொண்டு வருவான். பிடித்து கொண்டு வந்து அந்த காசை பிடித்து கொண்டு குருவியை சிறைச்சாலையில் போட்டு விடுவான். அதுக்கு அந்த குருவி, ஒரு குருவியை கூட இந்த அரசன் சிறைச்சாலையில் போடுகிறானே, இவரை போல கொடிய மன்னன் உலகத்தில் உண்டா என்று குருவி புலம்பும். உடனே மன்னன், என்னடா அந்த குருவி இப்படி நம்மை இகழ்ந்து பேசுகிறது, அந்த குருவியை விட்டுவிடடாகும்போம். உடனே எனக்கு பயந்து அரசன் விடுதலை செய்து விட்டானே என்று சிரிக்கும். சரி, மறுபடியும் அதை பிடிடாம்போம், எனக்கு காசு கொடுத்தா நான் ஓடி போகிறேன்னு. அதன் பிறகு ஒரு தங்க காசை கொடுப்பான். அந்த தங்க காசை, எனக்கு பயந்து இந்த அரசன் காசு கொடுத்து விட்டானே என்று சொல்லும். உடனே அரசன் அந்த குருவியிலிருந்து காசை பறித்து கொள்ளாம்போம். ஒரு காசுக்கும் வகையத்த ராஜா, என் காசை பிடிக்க கொண்டாடு, சரி குருவிக்கு அந்த காசு கொடுத்து விடலாம் என்போம். எனவே குருவி காசு எடுத்துக்கொண்டு போய்விடும். எனவே வாய்த்திறமை இருந்தால் எங்கும் பிழைத்து கொள்ளலாம் என்று இந்த கதையை குழந்தைகளுக்கு சொல்வார்கள். இப்படி கதை சொல்லிகள் குழந்தைகளுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதற்கு பழங்காலத்திலே பயன்பட்டிருக்கிறார்கள். பழங்கால சமுதாய அமைப்பு நமக்கு மறந்தே போய்விட்டது. அதை இந்த பழைய வரலாறுகள் நமக்கு நினைவூட்டுகின்றன.